ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்டர்டே நம்ம கிச்சன் செட் ரிவ்யூ பார்த்தோம். அதில் மண்பானையில் வந்து நான் என்னென்னலாம் திங்ஸ் வாங்கியிருந்தேன் அப்படின்னு ரிவ்யூ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், மூணு பானை மட்டும் நான் ஃப்ரீயாக வாங்கிட்டு வந்தேன், ஏன்னா இது வந்து டேமேஜ் பீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு. இப்போ இதில் தான் நம்ம குட்டியாக ஒரு பெயிண்ட் பண்ண போகிறோம். நம்ம பெயிண்ட் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் பெயிண்ட் வந்து ஒரு கோட்டிங் விட்டுருங்க. டார்க்காக கொடுக்கணும்னு தேவையில்லை. கொஞ்சம் வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக அடிக்கிற மாதிரி ஒரு லேயர் மட்டும் இருந்தால் போதும். ரொம்ப வந்து டார்க்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஒயிட் கலர் அடித்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம கலர் பண்ண போகிறோம். கலர் பண்ணுறதுக்கு நான் சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ரெட் கலர், க்ரீன் கலர், ஆரஞ்ச் கலர் வந்து அடிக்க போகிறேன். உங்களுக்கு வந்து எது ஃபேவரட்டாக இருக்கோ நீங்கள் அதை வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இதுவும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மினியேச்சர் குக்கிங்க்காக தான் வந்து நான் இந்த பாட்டையும் டெக்கரேட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம கலர் கொடுக்குறோம் இல்லையா, அந்த கலர் வந்து அதிகமாக வேஸ்ட் ஆகாது. உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கோட்டிங் கொடுக்குறதுக்கும் இந்த கோட்டிங் கொடுக்குறதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்திங்கனாலே அதோடைய டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம சார்ட்லலாம் கூட ஈஸியாக பெயிண்ட் பண்ணிடலாம், ஆனால் இந்த மாதிரி மண்பானையில் வந்து பெயிண்ட் பண்ணுறப்ப கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணணும். ஏன்னா வந்து நம்ம லைட்டாக ஸ்லிப் பண்ணாலே கீழே வந்து உடஞ்சி உளுந்துரும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே வந்து கீழே வச்சுட்டு நீங்கள் பெயிண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நான் ஆரஞ்சு கலர் வந்து கொடுக்குறேன். ஆரஞ்சு கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரியலாகவே. அதே மாதிரி ப்ரெஷ்ஷு பார்த்திங்கன்னா இதுக்கு கொஞ்சம் பட்டையாக இருக்கும், அந்த மாதிரி ப்ரெஷ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அடிங்க, அப்போ தான் ரொம்ப ஈஸியாக நம்ம அடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து க்ரீன் கலர். க்ரீன் கலர் வந்து வீடியோவில் வேறு மாதிரி எனக்கு ஷேட் தெரியுது, பட் ரியலாகவே க்ரீன் கலர் வந்து நேரில் ரொம்ப சூப்பராக தெரிஞ்சுது. இப்போ ப்ளைனாக நம்ம இருந்த பானையெல்லாம் சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்து மாற்றியாச்சு. இதில் குட்டியாக வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ரொம்ப மெலிசான ஒரு ப்ரெஷ் எடுத்து இந்த மாதிரி ஒரு லைன் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இது வந்து பாட்லேயே வந்து அந்த ஷேப் இருக்கும், அது மேலே வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் புதுசாக ஒரு லைன் வரையணும் அப்படின்னா வேறு மாதிரி டிசைன் வரையணும்னா பென்சிலை வச்சு லைட்டாக வந்து வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே அது மாதிரி டிசைன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த ஷேப் இருக்குல்லையா அதிலே வந்து பிளாக் கலர் வந்து கோட்டிங் கொடுக்குறேன். எல்லா கலருக்கும் வந்து டிஃப்ரெண்ட் ஆனிச்சு. இப்போ க்ரீன் கலருக்கு வந்து பிளாக் கலர் கோட்டிங் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்காது, ஸோ அதனால் லைட் க்ரீன் கலர் கொடுத்துக்கிட்டேன். ரெட்க்கு வந்து எல்லோ கலர் மாதிரி கோட்டிங் கொடுத்துக்கிட்டேன், அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு வந்து அட்ராக்டிவாக இருக்கும். அப்புறமா அந்த லைன்லாம் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ப்ரெஷ்ஷோட பேக் சைடு, அப்படி இல்லைனா பென்சில் டிப் இருக்குல்லையா அதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலரை இந்த மாதிரி டாட் மாதிரி வச்சுக்கோங்க. இல்லைனா காட்டன் பட்ஸ் இருந்தால் கூட அதை யூஸ் பண்ணுங்கள். சேம் அதே மாதிரியே இப்போ பிளாக்குக்கு வந்து எல்லோ கலர் வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும், ஸோ அதனால் நான் எல்லோ கலர் வந்து கொடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வந்து எந்த கலர் வந்து பிரைட்டாக இருக்குமோ அந்த கலர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா பார்ட்ஸுக்குமே வந்து டாட் வச்சுக்கோங்க. டாட் வைக்கலாம் இல்லை லைன் மாதிரி வரையலாம், உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் டாட்டே வந்து எல்லாத்துக்குமே வச்சுட்டேன். இது வந்து சும்மா ப்ளைனாக வந்து நான் செஞ்சு காட்டியிருக்கேன். இது இன்னும் கூட டெக்கரேட் பண்ணலாம், அது உங்களுடைய க்ரியேட்டிவ் பொறுத்து இருக்குது. இதுலேயும் நம்ம பிளாக் டாட்டே வச்சுருந்துருக்கலாம். நான் வந்து கொஞ்சம் எல்லோ கலராக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு எல்லோ கலர் யூஸ் பண்ணிட்டேன். பட் அந்தளவுக்கு வீடியோவில் இந்த பாட்டு என்னமோ தெரில, சரியாக எனக்கு தெரியல, பட் நேரில் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஓகே, நம்ம டேமேஜான பார்ட்ஸ் எல்லாத்தையுமே சூப்பராக டெக்கரேட் பண்ணி வச்சாச்சு. இந்த மாதிரி நீங்களும் வந்து குட்டியாக வந்து ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ண போனால் வேஸ்ட்டான திங்ஸ் இருந்தால் அதை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்து இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த கலர் பார்ட் பிடிச்சிருக்கோ அதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டில் வேஸ்ட்டான மெட்டீரியலை வச்சு நிறையா கிராஃப்ட் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன். கண்டிப்பாக கிராஃப்ட் ஐடியாஸ் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.